ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல் ஒண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் இருக்குல்ல, பேசலன்னா எப்படி? சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் இன்றைக்கி ஈவினிங் மேட்ச் இருக்குது. அதை பற்றி என்னோடய சின்ன ப்ரிவ்யூ, என்ன நடக்கும், என்ன நடக்கலாம், என்ன நடக்கணும், ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ். லைக் கம்மியாக காட்டுது. உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தால் கீழே தெரிவிங்க, பதில் சொல்கிறேன். ரைட், சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். போத் டீம்ஸ் 9 கப்பு ஜெயிச்ச டீம். ரெண்டு பேரும் பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து 12 மேட்ச் விளையாடிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். 2 பாயிண்ட் தான். டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க, என்ன சிரிச்சிருப்பாங்க, இன்னமும் மனத்தனமாக பேசுகிறாப்புலன்னு. ஆனால் அதுதான் ஃபேக்ட். இப்போ பாருங்கள், டேபிள் டசன்ட் லை. 9th பொசிஷனில் சிஎஸ்கேயும், 10th பொசிஷனில் மும்பை இந்தியன்ஸையும் இருக்குது. அண்ட் மேத்தமெட்டிக்கலி ரெண்டு பேருக்குமே சான்சஸ் இருக்குது ஜெயிக்க. மேத்தமெட்டிக்கலி பிசி எஸ், பட் ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா மேபி ஒரு டீம் வேணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் ரெண்டு டீமும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேலே போகிறதுக்கு. ரைட், இன்றைக்கி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குட் நியூஸ் இருக்குது. இன்றைக்கி என்ன குட் நியூஸ் பார்க்குறீங்களா? ரெண்டு டீமில் ஒரு டீம் வந்து ஓப்பன் தி அக்கௌண்ட், ஓப்பன் பண்ணலாம் அக்கௌண்ட்டாக, இன்னொரு டீம் டபுள் பண்ணலாம் அவங்க டேலியை. எஸ், சென்னை ஜெயிச்சா பாயிண்ட் டபுள் ஆகும், மும்பை ஜெயிச்சா தே வில் ஓப்பன் தேர் அக்கௌண்ட். ரைட், வாட் எவர் கோஸ் அப் ஹேஸ் டு கம் டவுன், அந்த தியரி தான் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் டாப்லேயே இருந்த டீமு பாட்டமில் இருக்கிறது பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. ரைட், என்ன ரீசன்ஸ் கொஞ்சம் பார்ப்போமே. சிஎஸ்கே வந்து 200 ஸ்கோர் பண்ணியும் தோற்றுருக்காங்க. திஸ் ஷோஸ் தட் அவங்க போலிங் இஸ் வெரி வெரி வீக். என்றைக்கு மொயின் அலி ஜடேஜா 8 போடுறாங்களோ சான்ஸே இல்லை. வாய்ப்பே இல்லை ராஜா, தே ஹாவ் டு போல். போலிங் ரிசோர்ஸை வச்சுட்டு ஆல்ரவுண்டர் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் போலிங் போடாமல் அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் மொத்தத்தில் ரெண்டு டீமில் பிளேயர் பார்த்திங்கன்னா, தே டோன்ட் பிகம் பேட் பிளேயர்ஸ் ஆஃப்டர் 1 சீசன். எல்லாமே நல்ல பிளேயர்ஸ் தான், ஜஸ்ட் அது பசில் மாதிரி அது கிளிக் ஆக மாட்டேங்குது. ஊத்தப்பா, டூபே, ராய்டு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாங்க. பட் ஜடேஜா, எம்எஸ் தோனி அண்ட் மோயின் அலி கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணோம் பண்ணுறதில்ல. யூனோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். பேட்டிங் ஹெவியாக இருக்குது, பட் போலிங் ரொம்ப வீக்காக இருக்குது. ஜோர்டான் போன மேட்ச்சில் எப்படி ரன் கொடுத்தாரு நீங்கள் பார்த்தீங்க. போலிங் சேஞ்சஸ் வேறு வெரி ராங். ஜோர்டான் போலிங் கண்டிப்பாக ஆடம் மில்னி கொண்டு வாங்க. ரியல் ஃபாஸ்ட் பாலர், குயிக் ஃபாஸ்ட் பாலர் லைக் டீம் சவுதி, பெர்குசன், ட்ரெண்ட் போல்ட், நியூசிலாந்து மாதிரி ஹேஸ் அக்யூரசி. அவரை கண்டிப்பாக கொண்டு வாங்க, இல்லைனா அட்லீஸ்ட் டுவைன் பிரெட்ரேஜனை கொண்டு வாங்க. அட்லீஸ்ட் அவர் விக்கெட் டு விக்கெட் போடுவார், ஜோர்டன் அளவுக்கு ரன் கொடுக்க மாட்டார். ஹீ கேன் பி எ யூஸ்ஃபுல் பேட் ஆல்சோ. ஃபாஸ்ட் பாலரெல்லாம் தூக்கி தூக்கி அடிப்பார் வெளில சிக்ஸ். ஸ்பின்னர்ட்டு வேணால் கஷ்டப்படலாம். தீஸ் ஆர் ஒரு மைனூட் சேஞ்ச் பண்ணலாம் சிஎஸ்கே. அண்ட் யூனோ பேட்டிங் டிஸ்பிளே இயர்ஸ் ஃபென்டாஸ்டிக் சிஎஸ்கே. பட் போலிங் ஒரி, தீபக் சார் அல்லது பெரிய ஒரி. டோர்னமெண்ட் மாதிரி அவர் இன்ஜுரி ஆகிட்டார், அது நோபடி எக்ஸ்பெக்டட். தட் இஸ் அ க்ரூஷியல் ஃபேக்டர். அதனாலே போலிங் வந்து டல்லாகி போச்சு. குன் கண்டெயின் எனி ரன்ஸ், குன் சேஸ் எனி ரன்ஸ். அண்ட் மொத்தத்தில் நோ ஒண்டர் தேர் இன் பாயிண்ட் ரேங்கில் நம்பர் 9 இருக்காங்க. மும்பை இண்டியன்ஸுக்கு வருவோம். ஒன்லி பும்ரா மட்டும் தான் பயமுத்திர மாதிரி இருக்கார் போலிங். அவருக்கு அடி உள்ளது டமால்டிமில்னு 30-40 கொடுத்துறேன். ஏன்னா அதர் ரன்லேருந்து சப்போர்ட் இல்லைன்னா அப்படி தான் ஆகும். டெஃபினெட்லி யூ நீட் அனதர் போலர் டு சப்போர்ட் டீம். லைக் போல வந்து ட்ரெண்ட் போல்ட் இருந்தார், மல்லிங்காக இருந்தார். இப்போ அது இல்லாதது அவங்க ஒரு பெரிய ட்ராபேக்கு. அண்ட் மும்பை இண்டியன்ஸை பற்றி, சென்னையான ஒன்று ஜெயிச்சுக்கு. மும்பை கோ 1 at a time. ஓல் டோர்னமெண்ட்டை நினைக்காதீங்க. 1 at a time போனால் மேபி கிராஜுவலி யூ கேன் கோ அப். நோ ப்ராப்பர் ஸ்டார்ட், ஸ்டார்டிங்கே கிடையாது, ஸ்டார்ட்டே இல்லை. ரோஹித் சர்மா ஆஸ் அ கேப்டன் பர்ஃபார்ம் பண்ணணும். இயர்ஸ் டு ஸ்கோர், நான் ஸ்கோர் பண்ணுறப்பா, நான் தான்ப்பா கேப்டன் ஆஃப் த ஷிப், நான் ஸ்கோர் பண்ணுவேன். என் பின்னாடி நீங்களே ஸ்கோர் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணனாலும் பண்ணணும், நான் அடிக்கிறேன் 100. இப்போ பட்லர், ராகுல்லாம் அடிக்கல. அந்த மாதிரி டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஸ்டார்ட் ஸ்கோரிங். இந்தியன் டீம் கேப்டன் வேறு 3 ஃபார்மேட்டுக்கும் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து. இஷான் கிஷன் ஓப்பனிங் சுத்தமாக ஃபெயிலியர், பொலாட் ஃபெயிலியர், நம்ம உடனே சொல்லிட்டு இருக்கேன். பட் அகேன் டிம் டேவிட் 2 மேட்சுக்கு அப்புறம் ட்ராப் பண்ணது பெரிய பெரிய தப்பு. அது டிம் டேவிட் இஸ் வெரி பிக் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். எல்லா ஃப்ரான்ச்சைஸும் விளையாடுறவர், 600 மீட்டர் 6 அடிக்க போகிற அடிக்கிறவர். மும்பை சோஃபார் சக்ஸஸ்ஃபுல் இருந்ததுன்னு மெயின் காரணம் ஹார்திக் பாண்டியா, பொலாட், குணால் பாண்டியா. அது மாதிரி தே ஹேட் அ சான்ஸ், பொலாட், டிம் டேவிட் அண்ட் டேனியல் சாம்ஸ். அதை அப்படியே பிரித்து விட்டாங்க, டேவிடை ட்ராப் பண்ணுறாங்க. இன்னும் டேவிட் மஸ்ட் பிளே, பவர் ஹவுஸ் அவங்க 5-6. பொலாட் அண்ட் எப்படி பொலாட் ட்ராப் பண்ண மாட்டாங்க. பொலாட டேவிடை வைங்க 5-6, பிக் ஹீட்டிங் பேட்ஸ்மேன், தே கேன் கெட் யூ சம் குயிக் ரன்ஸ். 3 டக்குன்னு 50 அடிச்சு கொடுத்துருவாங்க. இதுதான் தே ஹவ் டு பிரிங் இன் டேவிட் இன்ஸ் உள்ள டீம் உள்ள. மயங்க் மார்க்கண்டே ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே 2 ஸ்பின்னர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிச்செல்லாம் லோ அண்ட் ஸ்லோவாக ஆகிடுச்சு, டியூ வர்றதில்ல அவ்வளோ. ஸோ மார்க்கண்டே கேன் கெட் யூ விக்கெட்ஸ் ஆல்சோ, அலாங் வித் முருகன் அஸ்வின். ஒரு ஸ்பின்னர் வச்சு ஒன்றும் பண்ணுவேன், ஒரு பாஸ்பலில் ஒரு ஸ்பின்னர் தான் அங்கே போலராக தெரியாங்க. ஸோ மேபி மார்க்கண்டே கேன் கம் இன். அங்கே இருக்கிற கண்டிப்பாக கொண்டு வந்தே அவனு சிஎஸ்கே உள்ள. ஏன்னா 19 பிளேயர் வேறு, எல்லோரும் 19 பிளேயர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ராஜ்பாபா விளாண்டார். மும்பைக்கு பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க, பிரேவிஸ் அண்ட் திலக் வர்மா. சீனியர் சுத்த அட்டர் ஃப்ளாப். இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பொலாட் அண்ட் ஆல். தே ஹவ் டு வேக் அப், ஷோ தர் ஃபேன்ஸ், யூஸ் ஃபேன் பேஸ் இருக்கிற டீமுக்கு. அவங்களுக்காகனும் தே ஹவ் டு பெர்ஃபார்ம் வெரி வெல்.
ஒன் டீம் மேட்ச் டு வின், ஒன் டீம் மேட்ச் டு லூஸ். ஃபைட் ஹார்ட், கோ அண்டில் த லாஸ்ட் பால், லெட் அஸ் சி. ஏன்னா 9 கப்பு வச்சுருக்காங்க, இன்னும் 9வது இடத்துல இருக்காங்கன்னா அதனால் நம்பவே முடியல, யாராலுமே நம்ப முடியல. பாப்பா என்ன நடக்குதுன்னு. இந்த ரெண்டு டீம் பற்றி என்ன சொல்கிற ப்ரெடிக்ஷன் என்ன சொல்கிறது, வி வில் சி. இந்த பெட்டர் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்க வச்சு, ரோஹித் ஆல்சோ கேன் டூ பெட்டர் ஸ்ட்ராட்டஜி, தோனி ஆல்சோ சாரி ஜடேஜா கேன் டூ. கேப்டன்சி கம்பேர் பண்ணும்போது ரோஹித் சர்மா ஃபார் பெட்டர் தென் ஜடேஜா, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜடேஜா பவுண்டரி லைனில் தான் இருக்கார். இன்னைக்கு பார்ப்போம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு. மேபி அடுத்த சீசன் எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க போயிருக்கு, அப்படி தான் நம்மளை மனசை தீர்த்திக்கணும். பார்ப்போம் யார் ஜெயிப்பா. 50-50 ஐம் கிவிங் த மூல் வின், ஐ ஹாவ் நோ ஐடியா. ஷுட் பி அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச், இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃபார் போத் ஆஃப் தம். ரைட், சிஎஸ்கே ஜெயிச்சதுன்னா இன்னும் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பிளே ஆஃபுக்கு. மும்பை எல்லா மேட்சுமே ஜெயிச்சுட்டாங்க, பார்ப்போம். பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. உங்களுக்கு எதாவது மாட்டுக்கிறதா தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வேலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.